Hi guys, welcome to my channel. So, innaikku channel la enna paaka porom kettinga appo na or 30k budget la enakku 5600G ya vechi or PC build pananum. Quality ana components oda. Idu yegapatta customer keta requirement, yegapatta customers ku PC build panni naanga amichukittu irukom. So, idha or video va eduthu potrom endha innikku time illadnala urgent la or fast or video eduthukitteringa. So 5600G இந்த processor பத்தி நம்ம சொல்ல வேண்டிய கிடையாது வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான APU processor so graphics card இல்லாம நீங்க premier pro after effect lumia 3d max இந்த மாதிரி ஏகப்பட்ட graphics games and graphics softwares எல்லாமே பக்கவா support ஆகும் so practically நம்மள டேட்டாவும் இருக்கு ஆல்ரெடி எக்கச்சக்க மன வீடியோஸும் போட்டுறோம் so இந்த 5600G வச்சு எனக்கு ஒரு 30k ல ஒரு PC வேணும் இது ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம ரெண்டு வேரியண்டா கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டவுட் இருக்காது உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணும்ன்றத கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்ல போய் 5600G தட்டுங்க ஏகப்பட்ட வேரியண்ட் வரும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிகேஷனா பிரைசிங் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருப்பேன் சோ நீங்க அத வச்சே மேட்ச் பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கு இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு என்ன நேம்ன்றதை வீடியோ எண்ட்ல நான் கரெக்ட்டா சொல்லிறேன் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 30990 ரூபாய் வேரியண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ 5600G பிராசர வச்சு 30990 ரூபாய் சோ நம்ம சேனல்ல வீடியோல சொல்லக்கூடிய இந்த 30990 ரூபாய் அப்படின்றது இன்னைக்கு டேட்ல நம்ம போட்டுருக்க கூடிய ஆஃபர் பிரைசிங் சோ அப்பப்போ உள்ள பிரைசிங் கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்ல போய் செக் பண்ணிக்கங்க 30990 ரூபாய் நம்ம சொல்லக்கூடிய பிரைசிங் இன்குளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ் சோ இன்குளூடிங் ப்ராப்பர் அசெம்பிளி சோ இன்குளூடிங் ப்ராப்பர் பேசிக் சப்ளை இன்ஸ்டாலேஷன் சோ இன்குளூடிங் பக்கா பேக்கிங் அண்ட் டெலிவரி கஸ்டமர் ஆன் பண்ணவன ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது சோ ப்ராப்பரா பாத்தீங்க அப்படினா எல்லாத்துக்கும் பேசிக்கா வரக்கூடிய இந்த நம்ம இப்ப கொண்டு கிண்ட்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய பேசிக்கா எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி வந்துரும் RAM-க்கு NVMe-க்கு 5 இயர்ஸ் வாரண்டி வந்துரும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம 30990 ரூபாய் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பாப்போம் சோ ரெண்டு வேரியண்டா வச்சிருப்பேன் சோ ப்ராசஸரும் கேபினட் SMBS-ம் ஒண்ணுதான் சோ மதர் போர்டு மட்டும் தான் உங்களுக்கு RAM-ம் NVMe-ம் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம 30990 ரூபாய் கிட் வந்து இது சோ இந்த 30990 ரூபாய் கிட்டுக்கு நமக்கு என்னென்ன வரும் Ryzen 5 5600G இது ஒரு பக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு APU processor சோ நீங்க வீடியோ எடிட்டிங் ஆனாலும் சரி கேமிங் ஆனாலும் சரி வச்சு ரஃப் அடி அடிக்கலாம் ஒரு சூப்பரான processor சோ இப்போ இந்த processor க்கு தேவை நமக்கு ஒரு நல்ல மதர் போர்டு சோ அதுக்கு நம்ம 500 சீரிஸோட Asus ஓட பிரைம் A520MK மதர் போர்டு இது ரெண்டு RAM ஸ்லாட்டோட வரும் சோ NVMe ஸ்லாட் இருக்கு தேவையளவு USB போர்ட்ஸ் இருக்கு ஒரு 500 சீரிஸ்ல ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு சூப்பரான மதர் போர்டு இந்த 5600G APU-க்கு பெர்ஃபெக்ட் சூட்டபிள் மதர் போர்டு சோ இந்த மதர் போர்டு நம்ம சாய்ஸ் பண்ணிருக்கோம் சோ போர்டு processor க்கு அடுத்து பாத்தீங்கன்னா RAM சோ RAM ன் வரையில சிங்கிள் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கோம் சிலிகான் பவரோட 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட வரக்கூடிய DDR4 3200 MHz ஓட வரக்கூடிய ஒரு 8GB RAM சோ சிங்கிள் ஸ்டிக் கொண்டு வந்திருக்கோம் சோ நம்ம அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம PC பில்ட் யாருக்குமே ஹார்ட் டிஸ்க்ன்றதே கொடுக்கல எல்லாத்துக்கும் SSD தான் அதுவும் ஹையர் எண்ட் PC பில்ட்லாம் NVMe தான் 12000 ரூபாய் PC க்கே நம்ம NVMe கொண்டு போய்டோம் சோ 30000 ரூபாய் PC க்குலாம் அதே செக்மெண்ட்ல தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார் NVMe சிலிகான் பவரோட 256GB Gen 3 ஹை ஸ்பீடு NVMe சோ அதுக்கு அடுத்து கேபினட் SMPS நம்ம ஃபிங்கர்ஸோட கேபினட் இந்த கேபினட்டோட வீடியோ நம்ம ரெண்டு மூணு சேனல்ல பாத்திருப்பீங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோ இந்த கேபினட்டோட டீடைல்ஸ் தனியா உங்களுக்கு 3D வியூல காமிக்கிறேன் பாத்துங்க சோ இது சூப்பரான கேபினட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேபினட் ஒரு ஆளை மேல ஏறி நிக்கலாம் அந்த அளவுக்கு மெட்டல் ஸ்ட்ராங்கான கேபினட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற காம்பனன்ஸ் தெரியுற மாதிரி அக்ரிலிக் பேனல் கொடுத்துருப்பாங்க சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RGB ஸ்ட்ரிப் லைட் வந்துடும் சோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூலிங்காக ஒரு ATMM ஃபேன் கொடுத்துருப்பாங்க சோ USB போர்ட்ஸும் தேவையான அளவுக்கு எல்லாம் பக்காவா இருக்கும் சோ இந்த பில்டுக்கு ஒரு சூப்பரான டீசென்ட் கேபினட் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய SMPS பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட 400 வாட்ஸ் SMPS அந்த SMPS-க்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்குது சோ ஓவராலா ப்ராசஸர் மதர் போர்டு SMPS 3 இயர்ஸ் வாரண்டி RAM NVMe-க்கு 5 இயர்ஸ் வாரண்டி இந்த 5 ப்ராடக்ட் தான் மேஜர் கேபினட்ன்றது கூடு சோ 30990 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸ் 30990 ரூபாய் அப்படின்றது இன்குளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ் இன்குளூடிங் டெலிவரி இன்குளூடிங் அசெம்பிளி இன்குளூடிங் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கஸ்டமர் ஆன் பண்ணவனா ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது சோ இந்த கிட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போய் டக்கு டக்கு நீங்க 5600G சர்ச் பண்ணுங்க இந்த கிட் டீடைலா இந்த வீடியோ இமேஜோடய வரும் டக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல இதோட எனக்கு இன்னொரு 8GB RAM மட்டும் ஆட் பண்ண நினைச்சீங்க அப்படினாலுமே இதே சிலிகான் தட்டுங்க இதே 8GB RAM வெறும் 2499 ரூபாய் தான் கீழே காமிக்கும்
நீங்கள் அதை ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டான கிட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கிட்ட நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. ஸோ இப்போ நம்ம 30,990 ரூபாய் கிட்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கிட்டு, இது வந்து 36,990 ரூபாய். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம காமிச்ச கிட்டு வந்து 30,990 ரூபாய்க்கு என்னென்ன வரும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 36,990 ரூபாய் இந்த கிட்டு. ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் கிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் கேட்டீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸரும் கேபினட் எஸ்எம்பிஎஸ் சேம் தான். ஆனால் மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B450M 5600G Gen3 ஆர்கிடெக்சரோட வந்த PC 3.0 இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான். ஸோ அதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்டே நம்ம மேக்ஸிமம் எப்பயுமே 500 சீரிஸ் மதர் போர்டு தான் போடுவோம். ஆனால் இப்போ போயிட்டு இருக்க கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் நான் ஆட் பண்ணுற ஒரு ஐடியா பற்றி கிடையாது. அப்படியே ஆட் பண்ணாலும் ஒரு 1050 வரைக்கும் நான் போடுறதே பெரிய விஷயம். ஸோ 1050 வரைக்கும் தாராளமாக இந்த கேபினெட்டும் இந்த எஸ்எம்பிஎஸும் இந்த மதர் போர்டும் போதுமானது தான். ரெண்டாவது மதர் போர்டில் 4 RAM ஸ்லாட் அவசியம் இருக்கணும், யூஎஸ்பி போர்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டில் இன்பில்டாக டுயல் பேண்ட் வைஃபை வித் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் தான் இந்த பிசி பில்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிசி பில்டோட மொத்த கிட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 36,990 ரூபாய். இந்த 36,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் அசம்பிளி, இன்க்ளூடிங் பேக்கிங், கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ கஸ்டமர் தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இங்கே ஏற்றி அனுப்பிச்சுட்ருவாங்க. உங்களுக்கு எந்த விதமான கிடையாது, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அடுத்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 36,990 ரூபாய் 36,990க்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சைட்டில் போட்டிருக்க ப்ரைசிங் இன்க்ளூடிங் டெலிவரி தான். அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அவங்க ஏரியா பின் கோடு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ இந்த 36,990 ரூபாய்க்கு என்னென்ன கம்பெனிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைசனோட 5600G இந்த ப்ராசர் பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏபியூ ப்ராசரு. ஸோ மதர் போர்டு B450M DS3H, இது ஒரு டுயல் பேண்டு இன்பில்டு வைஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடிய ஒரு மதர் போர்டு. டிஃபால்ட்டாக 4 RAM ஸ்லாட் இருக்கும், 2 கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் இருக்கு. ஒரு சூப்பரான மதர் போர்டு இன் பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஸோ இந்த மதர் போர்டு தான் கொண்டிருக்கும். அதுக்கடுத்து ரேம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 RAM ஸ்லாட் இருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக டுயல் சேனல் மெமரி போடுறோம். ஸோ 8GB × 8GB RAM பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு சிலிகான் போரோட ஒரு பிளாக் போர்டு ரேமு. 3200 MHz 8GB × 2 ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ திட்டத்திட்ட 16GB ரேமு. அதுக்கடுத்து NVMe பார்த்தீங்க அப்படின்னா 512GB ஹை ஸ்பீடு Gen3 NVMe. ஸோ NVMe பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 512GB யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ NVMe. ஸோ அதுக்கடுத்து கேபினெட்ன்றது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ இப்போ அதுக்கடுத்து இந்த 36,990 ரூபாய் கிட்டில் கஸ்டமர் ஃபியூச்சரில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 36,990 ரூபாய் கிட்டில் இன்னும் 2 RAM ஸ்லாட் இருக்குது. வேணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம சேனலே திடீர்னு 8GB RAM 1500 ஆஃபரில் கொண்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பப்போ என்னென்ன ப்ராடக்ட் கம்பெனி எங்கள்கிட்ட டீல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. டீல் வர வர ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ நிறையா போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அன்பிலீவபிள் ப்ரைஸ்லலாம் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் 2 8GB RAM நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திட்டத்திட்ட டிஃபால்ட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் எந்த ஹார்ட்வேர் சேஞ்ச் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண முடியுன்றதை இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக 36,990 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இன்பில்டு வைஃபை ப்ளூடூத் வந்துடுது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் 2 RAM ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் இன்னும் 2 SSD ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் இன்னும் 2 HDD ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் up to 1050 Ti கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து மேலே உள்ள கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நம்ம 3050 3060 கமெண்ட்ஸ் நிறைய பேர் வரீங்க. ஸோ அந்த மாதிரி 3050 3060 போட்டோம்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தேவை. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கறதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் சூட்டபிள் கிடையாது. ஸோ ரெண்டாவது இந்த பட்ஜெட் பிசி பில் பண்ணி வாங்குறவங்க ஃபுல்லாக ஃபியூச்சரில் 50,000 60,000 45,000 கிராஃபிக்ஸ் கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குற ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கிட்டுக்கு போங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ரெண்டே ப்ராடக்ட் தான், 8GB RAM-ல இன்னும் 2 ஸ்டிக்கு, 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு 1050 Ti டுயல் ஃபேனோட வரக்கூடிய ஒரு OC எடிஷன் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுவே ஆஃபரில் ஒரு 15,000 கிடச்சா கூட. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 20,000 ரூபாய் ஃபியூச்சரில் 20,000 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணினீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பண்ணும். சேம் இதே கான்செப்ட் தான் அந்த 30,990 ரூபாய் கிட்டலையும். ஸோ உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிற பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்டில் போய் டக்கு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறதுக்கு துளிய அளவில் பயமும் தயக்கமும் தேவையே கிடையாது. உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணி முடிச்சோம்னா உங்களுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் டவுட்டு எனி டெஸ்க் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம டீம் தயாராக இருக்காங்க. இது போக உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டில் எந்த மாதிரி வேரியண்ட்டில் எந்த மாதிரி கிட்டு வேணும் அப்படின்றதையும்
கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க கொட்டேஷன் வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றதுல துளியளவு பயமும் தயக்கமும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான ஆஃபர்ல சந்திப்போம். பை.